second order first degree differential equation with the constant coefficients. So inga coefficients paarenga a b c idella constant coefficients. D square y by dx square அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை டினோட் பண்ணும். ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அந்த ஈக்வேஷனில் டிஇயில் அது ப்ரெசண்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படிங்கிறப்ப டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பாருங்க அதோட டிகிரி அதோட பவர் வந்து 1 இருந்தால் தான் அது லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டிகிரியை தான் நம்ம வந்து லீனியர் சொல்லுவோம். இதோட பாருங்க செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரியை நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் இதுக்கு இன்னொரு நேம் வந்து லீனியர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு லீனியர்னு சொல்கிறது கான்செப்ட் தான் நமக்கு. ஜென்ரல் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ரெசண்டாக இருக்கணும். டிஒய் பை டிஎக்ஸ் ப்ரெசண்ட் ஆகலாம், மேபி ப்ரெசண்ட் ஆர் நாட். சி ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப்எக்ஸ். எஃப்ஆஃப்எக்ஸுங்கிற ரைட் சைடில் ஃபங்க்ஷன் வந்து மேபி ஜீரோவாக இருக்கலாம் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கலாம். ஸோ ஏபிசிங்கிறது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவே டினோட் பண்ணும். டி பை டிஎக்ஸை கேபிட்டல் டி ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவே டினோட் பண்ணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப்எக்ஸ் ஃபை ஆஃப் டி ஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது இதை ஒரு ஆக்சிலரி ஈக்வேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். பாருங்க இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன் மாதிரி கிடைக்கும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்வேஷனுக்கு டூ ரூட்ஸ் கிடைக்கும். டூ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல். ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். டூ ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸாக இருக்கும், அதே நேரத்தில் அன்இக்குவல் ரூட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் M1 நாட் ஈக்குவல் டு M2 இருக்கும். அட் த சேம் டைம் ரியல் ரூட்ஸாக இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து நம்ம ஏஇ பவர் M1X ப்ளஸ் பிஇ பவர் M2X அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சால்வ் பண்ண. நெக்ஸ்ட்டு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருந்ததுன்னா டூ ரூட்ஸுமே ஈக்குவல் ரூட்ஸாக இருந்ததுன்னா M1 ஈக்குவல் டு M2 தட் இஸ் M நம்ம அதை டினோட் பண்ணலாம். AX ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் MX. இப்போ எக்ஸ் வந்து AXன்னு இருக்கலாம் அல்லது ஏ ப்ளஸ் டிஎக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கண்டிஷன் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அதாவது இமாஜினரி ரூட்ஸாக இருந்ததுன்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ். இந்த ரியல் பார்ட்டை ப்ராக்கெட் வெளியில் எழுதுங்க. ப்ராக்கெட் இன்சைடு பார்த்தீங்கன்னா ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியா.